அனைவருக்கும் வணக்கம். பப்ஜி விளையாடும் மாணவர்களே, பக்கத்தில் வீட்டில் சாவு விழுந்தா கூட தெரியாம கதறி கதறி கத்தி விளையாடும் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பற்றிமன்றத்தின் தலைப்பு பப்ஜி மதனின் மனைவி கதறல் நியாயமா நியாயம் இல்லையா என்பதுதான். முதலில் பப்ஜி மதனின் மனைவியின் கதறலை ஆதரிக்கும் மாணவன் சுரியா, பப்ஜி மதனின் மனைவியின் கதறலை நிராகரிக்கும் மாணவன் ஹரி. பப்ஜி பேண்ட் கேம் அவர் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அவர் விளையாண்டது சைனீஸ் வெர்ஷன் இல்ல, சைனீஸ் வெர்ஷன் தான் இந்தியால பேண்ட். அவர் விளையாடுறது கொரியன் வெர்ஷன், இட் இஸ் நாட் பேண்ட் இன் இந்தியா. ஓகே, ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, பப்ஜி விளையாடுவதே தவறு, இதில் வேற அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் சைனீஸ் கேம் தான் விளையாடுகிறார் என்று கூறுகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று உங்கள் முன் வைக்கிறேன் நடுவர் ஐயா. சபாஸ், அற்புதமான பேச்சு. பப்ஜி விளையாடுவதே தவறு, இதில் வேற ஒரு சைனீஸ் கேம் தான் விளையாடுகிறார் என்று கூறியிருந்தார்கள். அன்றைக்கு என் பக்கத்தில் வீட்டில் ஒரு சத்தம், ஐயோ அப்படின்னு என் மனது பதறிவிட்டது. ஓடி சென்று போய் பார்க்கிறேன். சிறுவர்களும் தம்பிமார்களும் கையில் அலைபேசி விட்டு கொண்டு கதறுகிறார்கள். அப்பதான் தெரிய வந்தது, சிறுவர்களின் வாழ்க்கையே தடை செய்ய வந்ததுதான் இந்த பப்ஜி கேம். அற்புதமான பேச்சு ஹரி. மாணவன் ஹரி, அற்புதமான பேச்சு. இதுக்கு பதிலடி கொடுப்பாரா மாணவன் சொரி? வணக்கம் நடுவர் அவர்களே. சபாஸ், அற்புதமான பேச்சு. ஐயா, எனது மனைவி தலைவனின் மனைவி கதறல் சரியா தவறா? முதவி, நீதான் ஆதரவுக்கு வந்திருக்க, நீதான் சொல்லணும். ஐயா, உங்கள் முன் அற்புதமான ஒரு பதிவை முன்வைக்கிறேன் நடுவர் அவர்களே. இது வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட வாங்கினதில்ல, கடந்த 10 இயர்ஸா எந்த ப்ராப்பர்ட்டியும் நாங்க வாங்கினதில்ல. தம்பி மாணவன் ஹரி, இதற்கு என்ன பதில் வைத்துக் கொண்டிருக்கிறாய் நீங்கள்? ஐயா, அடுத்த ஒரு பதிவை உங்கள் கண் முன் நான் வைக்கிறேன். இப்ப சொன்னது கேட்டீங்களா எனக்கு தெரியல. ஆடி A6 மட்டும் தான் என்னோட நேம்ல இருக்கு, ஆடி R8 எங்க கார் இல்ல. வீடியோ பார்த்தாயா நடுவர் அவர்களே? சில பேருடன் வாழ்க்கையில் காரு முன்னாடி நின்று போட்டோ எடுக்க முடியுமா என்று கனவுலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமாங்களையா, ஜஸ்ட் 22 lakhs. இவர்கள் 62 லட்சம் ரூபாய் காரை சொகுசு கார் இல்லை என்று கூறுகிறார்கள். ஐயா, இது மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு குற்றம் உங்களுக்கு பதிவிக்கிறேன். இவர்கள் ஆட்டோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போல ஆடி காரை. சபாஸ், சபாஸ், அற்புதமான பேச்சு. மாணவன் ஹரி, இதற்கு பதிலடி கொடுப்பாரா மாணவன் சொரி? நடுவர் அவர்களே, தலைவனுக்கு தவிர ஒண்ணும் தெரியாது போலயே. நான் கூற வருவது என்ன என்றால், நீ கூறவே வேணாதல போ. ஐயா, உங்கள் முன் நல்ல ஒரு பதிவை முன்வைக்கிறேன் பாருங்கள். ஐயா, இந்த பதிவு மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இது மீண்டும் கிளற விரும்பவில்லை நான். இத்துடன் என் உரையாடலை முடித்துக் கொள்கிறேன். சரியான போட்டி. ஐயா, வாய்ப்பு கொடுத்த பப்ஜி மதனின் மனைவி கதறல் பற்றிமன்ற குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபா, சபா, அற்புதமான பேச்சு. மாணவன் ஹரி, இதற்கு பதிலடி கொடுப்பாரா மாணவன் சொரி? நடுவர் அவர்களே, போச்சு, தெரியும்.
இதற்கப்புறம் நான் ஒன்றும் கூற விரும்பவில்லை. நீ ஒன்றும் கூற வேணா, கிளம்பு. என்னிடம் நிறைய பதில் இருக்கிறது ஐயா, ஆனால் உங்கள் முன் வைக்க நான் இப்ப விரும்பவில்லை. உனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் எனது உரையாடலுக்கு நீங்கள் ஆதரவிக்குமாறு. ஆதரவா? ஏய், தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன். பப்ஜி மனைவி கதறல் மன்றிச்சி பற்றி மன்ற குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி மாணவன் ஹரியும் அற்புதமான பேச்சு. தம்பி மாணவன் சொரியும் அற்புதமான பேச்சு. அவர் எங்க பேசினாரு? நடுவர் அவர்களே, அது மட்டும் தானே சொன்னாரு? அப்படிலாம் இல்ல, நாங்களாம் அந்த காலத்துல விளையாடுவோம். ஒளிஞ்சாம் பிடிச்சி பல்லாங்குழி, இந்த தவுண்டு தவுண்டு விளையாடுவோம்ல, சில்லு கோடு, ஓடி பிடிச்சி, இது மாதிரி அற்புதமான விளையாட்டுகள்லாம் விளையாடுவோம்ப்பா. ஆனா இந்த காலகட்டத்துல செல்போன் கொடுத்துட்டு எல்லாமே அதுல விளையாண்டு மாணவர்களின் குட்டிச்சூரா போறதே அந்த செல்போன் தான். அசட்டுத்தனமான செயல்கள்லாம் ரொம்பவே தாங்க முடியல. வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் தான் கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படி கவனத்தை செலுத்தினால் மட்டும்தான் நம்ம நாடு நாடாக இருக்கும். இல்லைனா சமூகத்தில் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு குண்டுப்பு வெடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ செல்ஃபோனை நல்ல விதத்துக்கு பயன்படுத்துவோம். இது மாதிரி அற்புதமான பட்டிமன்றத்தில் அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம் சொல்லி. முடிவு யார் பக்கம்னு சொல்லவே இல்லை. முடிவு முடிவு என்பது உங்கள் மக்கள் மக்களின் கைகளில் கொடுக்கிறேன். அவர்களே முடிவு சொல்லட்டும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தில் சந்திப்போம். அதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் நண்பா. ஃபஸ்ட் டைமா அந்த இது மாதிரி ஒரு பட்டிமன்ற மாரி வச்சு ஒரு கான்செப்ட் தான் வச்சேன். ஸோ நானே ஃப்ளோவில் அடிச்சிருக்கேன். ஸோ ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிங்க. ஸோ மொக்கையாகவும் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ பண்ணணும் இல்லாமல் உங்களுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் நம்மளை தேடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் சரி, நம்ம சேனலில் இருக்கிறவங்களும் சரி, ஸோ ஒரு வீடியோ பார்த்தா என்டர்டெயின்மெண்ட்டாக ஹாப்பியாக போகணும் அதை நினச்சி தான் ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சேனலுக்கு உங்களை மாதிரி நண்பர்கள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு ஒரு வீடியோவும் நான் பார்த்து பார்த்து தான் பண்ணுறேன். கரெக்ஷன் நிறைய பேர் சொல்கிறீங்க, கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சப்போர்ட் தேவை, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீட்டிலேருந்து உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. நடுவர் அவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.